வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி செய்து பார்க்க போறோம்னா பேபி கார்ன் வச்சு ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சமைச்சு காமிக்கலான் இருக்கேன். அதுதான் பேபி கார்ன் பெப்பர் ட்ரை. அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு ஒரு முறையாவது உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க பேபி கார்ன் பெப்பர் ட்ரை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நாம இப்ப பாத்துக்கலாம். 500 கிராம்ஸ் பேபி கார்ன், பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், பெப்பர் பவுடர் 3 டேபிள்ஸ்பூன், பொடியா நறுக்கி வச்சிருக்க 1 இன்ச் அளவு இஞ்சி, பொடியா நறுக்கி வச்சிருக்க 7 பல்லு பூண்டு, மைதா மாவு 1/4 கப், கார்ன்ஃபிளார் 1/4 கப், வரமிளகா 5, தேவையான அளவு கருவேப்பில. இந்த டிஷ் பண்றதுக்காக முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு 1/4 கப் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கார்ன்ஃபிளார் 1/4 கப் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா மாவையும் கார்ன்ஃபிளாரையும் ஈக்குவலா எடுத்துக்கணும். அடுத்ததா இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க எந்த லம்ஸ் எதுவும் இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில வரணும், இதுதான் கரெக்டான பக்குவம். அடுத்ததா ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்க பேபி கார்னை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவு கலவையில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நாம இது கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க கோல்டன் ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நம்ம டீப்பா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இந்த மாதிரி ஒரு கடாயை நம்ம அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க இது ரெண்டையுமே நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியா நம்ம கார்னிஷிங் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா அதே ஆயில்ல நம்ம ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க இஞ்சில நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததா நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்ப பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா நாம எடுத்து வச்சிருக்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்குள்ள பெப்பரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம டீப்பா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த பேபி கார்ன் இதுல ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க பாதி லெமனை வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க வரமிளகாவையும் இந்த கருவேப்பிலையும் நம்ம இதுல கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்பவே கிரிஸ்பியான டெலிஷியஸ் டேஸ்ட் தரக்கூடிய பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை
ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சமைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்லயும் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங்.